வீதிப்படி பிரதிஷ்டையாகியுள்ளது. இன்னொரு கிருஷ்ணர் சிலையை நாம் கொண்டு வந்து விடலாம் அத்தை. ஆனால் இன்னொரு ஜோதாவை எங்கிருந்து கொண்டு வர முடியும்? அவளுடைய மதுர கானத்தையும் கீர்த்தனைகளையும் நான் எப்பொழுது மீண்டும் கேட்பேன்? எப்பொழுது கேட்பேன்? வணக்கம் உசூர். அனைத்தும் பரிமாறப்பட்டு விட்டது. பேகம் ஜோதா, தாங்கள் ஷேன்ஷாவின் அருகில் அமர வேண்டும். எங்களின் பழக்கம் ஷகன்ஷா. தாங்கள் அவருக்கு உதவுங்கள், ஒரு கடமையாக எண்ணிக்கொள்ளுங்கள்.
புறப்படுவதற்கு கட்டளை இடுங்கள். அப்படியாகட்டும் ஷகன்ஷா. தங்கள் கைகளால் உணவளிக்க வேண்டும் என்று அவர் நினைத்திருக்கிறார். அதனால் தான் இந்த நாடகத்தை நடத்தியிருக்கின்றார். எவ்வாறு இப்படி செய்ய முடியும்? நமது ஷகன்ஷா ஒரு இந்து பெண்ணை எவ்வாறு நிக்கா செய்து கொள்ள முடியும்? அதுவும் அவர்கள் பாரம்பரிய முறையில். பாட்ஷா அவர் விரும்பியதை செய்யலாம், ஆனால் சட்டத்திற்கு முன்பாக பாட்ஷாவே எதுவும் இல்லையே. அது இருக்கட்டும், பாட்ஷாவிடம் கேட்க யாருக்கு தைரியம் இருக்கிறது? சரியாக கூறினாய். பாட்ஷாவின் திருமணத்தை நம்மால் கொண்டாட மட்டுமே முடியும். சுபான் அல்லாஹ், ஜலால் உண்மையிலேயே நல்ல விஷயத்தை செய்திருக்கிறான். ராஜபுத்திரர்களைப் போல விசுவாசமாக யாராலும் இருக்க முடியாது. முன்பு காலத்தில் அவர்கள் நமக்கு நிறைய உதவி இருக்கிறார்கள். ஒரு முறை நமது பாஷா ஹுமாயூனின் உயிரை காப்பாற்றியதும் அவர்கள்தான். ஜலால் சிறுபிள்ளையாக இருக்கும்போது இவர்கள் நிறைய உதவி இருக்கிறார்கள். இப்பொழுது ஜலால் அவர்களில் ஒருத்தியை திருமணம் செய்திருப்பது, யா அல்லாஹ். ஹுதாவின் அருளால் தான் இது நடந்திருக்கிறது. ஷேர்ஷா சூரி நம்மை தாக்கிய போது, அனைத்தையும் எடுத்து சென்ற போது, அந்த அமர்கோட்டின் ராஜா பீர்சால் தான் எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தார். நட்புறவை நிலைநாட்டினார். அது மட்டுமல்லாமல் எனது ஜலால் பிறந்ததும் அங்குதான். குழந்தை எவ்வளவு அழகாக இருக்கின்றான் பார். ஒரு இந்துவின் வீட்டில் பிறந்த முதல் முகலாய பாலகன். வேண்டுமானால் பார், இந்த பாலகன் முகலாயர்களுக்கும் இந்துக்களுக்கும் ஒரு பாலமாக இருக்க போகிறான். அமர்கோட்டின் மகாராணி மிக சரியாக கூறியிருக்கிறார். ஒரு நாள் இந்துக்களையும் முகலாயர்களையும் இணைப்பான் என்று கூறினார். அந்த புறத்தில் இருக்கும் அனைத்து இந்து தாசிகளையும் அழையுங்கள். ஜோதாவிற்கு பிடித்த முறையில் சில ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். தங்கள் சித்தம் மகாராணி. மகாராணி அவர்களே, ஷஹன்ஷா அவர்கள் இந்து பெண்ணை நிக்கா செய்து கொண்டார். ஹோஷார் கான், விளையாடும் போது இடையூறு செய்தால் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. வேடிக்கையாக இருக்கிறது. இப்படி ஒரு செய்தியை கேட்ட பிறகும் தங்கள் முகத்தில் கவலையே இல்லையே. என் முகத்தில் எதற்காக கவலை இருக்க வேண்டும்? ஷெகன்ஷாவை என்னை விட அதிகமாக யாரால் அறிந்து கொள்ள முடியும்? அவருக்கு ஒரு புது பொம்மை கிடைத்திருக்கிறது, விளையாடுவதற்காக கொண்டு வந்திருக்கிறார். சில காலம் சென்றால் அவள் மீதும் வெறுப்பு வந்துவிடும். அந்த புறத்திற்கு அவர் எத்தனை பொம்மைகளை வேண்டுமானாலும் கொண்டு வரட்டும், அதனால் எனக்கு என்ன கவலை? அவருக்கு பிடித்த விளையாட்டு சதுரங்கம் என்பது எனக்கு தெரியும். அதே போல் அவர் விரும்புவதும் இந்த ருக்கையாவை தான். அது மட்டுமல்ல, அவரும் அந்த புறத்தில் தான் இருப்பாராம். அப்படியென்றால் செல், போய் அவரது அறையை தயார் செய். ஜலாலுக்கு தேவையானவற்றை நான் தான் பூர்த்தி செய்வேன். அதே போல் அந்த பொம்மையையும் நான் தான் பார்த்துக் கொள்வேன். இடையூருக்கு மன்னியுங்கள் பேகம் அவர்களே, சயன்ஷா அவர்கள் அந்த புறத்திற்கு வருகிறார். எங்களுக்கு விடை கொடுங்கள் மகாராணி. சயன்ஷா அவர்களை வரவேற்பதற்கு தாங்கள் செல்லவில்லையா? அவசியமில்லை. எப்பொழுதும் போல் ஷெகன்ஷா அவர்கள் என்னை தேடி இங்கு வருவார்.
நிச்சயம் வருவார். பேகம் ஜோதா, இவரை வணங்குங்கள். இவர்தான் இந்நாட்டின் மகாராணி, ஷேன்ஷாவின் தாயார். மாஷா அல்லா, நான் கேள்விப்பட்டதை விட நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். மின்னுகின்ற வைரம் உனது பிரகாசத்திற்கு முன் பொலிவிழந்து விட்டது. எங்கள் மாளிகைக்கு உன்னை வரவேற்கிறேன். இவள் யாரென்று தெரியுமா? பக்ஷி பானு. இவள் எனது மகள் ஜலாலின் தங்கை. தங்களை வரவேற்கிறேன் அண்ணியாரே. தங்கள் பாதங்களை காண்பியுங்கள். நாங்கள் சடங்குகளை செய்ய வேண்டும். தங்களுடைய சாஸ்திர சம்பிரதாயங்களை பற்றி எனக்கு சரியாக எதுவும் தெரியாது. ஆனால் இந்த மாளிகையை உனது வீடாக நீ நினைக்க வேண்டும் என்றுதான் இவ்வாறு செய்தேன். அதனால் நான் உங்கள் பாணியில் உன்னை பாடி வரவேற்பதற்காக இவர்களை ஏற்பாடு செய்தேன். நீ எங்களுக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை நீ அறிய மாட்டாய் ஜோதா. மகாமங்கா, எனது மருமகள் ஓய்வெடுப்பதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். அவளுக்கு எந்த அசௌகரியமும் ஏற்பட்டுவிடக்கூடாது. தாங்கள் எதை பற்றியும் கவலை கொள்ள வேண்டாம். இவரின் தேவைகளை நான் அருகில் இருந்து பார்த்துக் கொள்கிறேன். இங்கு இவருடைய இடத்தை நான் இப்போது காட்டுகிறேன். வேண்டாம், தாங்கள் ஏற்பாடுகளை மட்டும் கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த மாளிகையை பற்றியும் மற்றவை பற்றியும் நானே எனது மருமகளுக்கு எடுத்து கூறுகிறேன். இனி உங்கள் திமிர் அடங்கிவிடும். இனி நீங்கள் ஒரு இந்து ராணியின் முன்பு கை கட்டி நிற்க வேண்டும். இதுதான் அந்தப்புரம். அரச குடும்பத்தை சார்ந்த பெண்கள் தங்கும் இடம். Thank you.
வெற்றி அடைவேன் என்றீர்கள், இம்முறையும் தோற்றுவிட்டீர்கள். ஆதா பேகம் சாய்பா, இவர் தானே அந்த புது பேகம்? சென்ஷாவின் பேகத்தை வரவேற்பதற்காக நாங்கள் தாம்பூலம் வைத்திருக்கிறோம், எடுத்துக்கொள்ளுங்கள். மிக்க நன்றி, எனக்கு இந்த பழக்கம் இல்லை. அவ்வாறென்றால் பேகம் சாய்பா, தங்கள் விருப்பத்தை கூறுங்கள். ஜோதா பேகம் இதே அந்த புறத்தில் தான் இருக்க போகிறார். இவரது விருப்பம் என்னவென்று போக போக நீங்களே அறிந்து கொள்வீர்கள். தற்சமயம் இவர் ஓய்வு எடுத்துக் கொள்ளட்டும். இந்த உலகத்தில் வெவ்வேறு விதமான மனிதர்கள் இருப்பார்கள். அதையெல்லாம் நாம் கண்டுகொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. சிலரது பேச்சை சட்டை செய்யாமல் இருப்பதே நல்லது. இவர்கள் அனைவரும் யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டுமா? சிலர் ஜலாலின் பேகம் ஆவார்கள், ஒரு சிலர் அடிமைகள். மற்ற சில பெண்கள் யார் என்றால், ஜலாலுக்கு விருப்பமானவர்கள். சிலர் போரில் வென்று அழைத்து வரப்பட்டவர்கள், சிலர் பாதுகாப்புக்காக போடப்பட்டவர்கள். அந்த புறத்தில் பாதுகாப்புக்கு ஆண்களுக்கு இங்கு அனுமதியே இல்லை. அந்த புறத்தில் இருக்கும் அனைத்து பெண்களின் கௌரவத்தையும் அவர்கள் அனைவரின் தேவையையும் ஜலால் நன்றாக பார்த்துக் கொள்வான். அவனது கடமையை சரியாக செய்வான். எனக்கு என்ன தோன்றுகிறதென்றால், உனக்கு ஜலாலை பிடிக்கவில்லை என்று நினைக்கிறேன். இந்த நிக்காவிற்கு நீ மனதார ஒப்புக்கொள்ளவில்லை என்று நினைக்கிறேன். ஏன் இந்த நிக்கா உனக்கு பிடிக்கவில்லை என்ற காரணத்தை என்னிடம் கூறுவாயா? கருணை இல்லாதவனையும் இதயம் இல்லாதவனையும் திருமணம் செய்து கொள்வதற்கு யார் அங்கீகரிப்பார்கள்? இந்த விஷயத்தை வேறு யாராவது கூறியிருந்தால் நான் வருத்தப்பட்டிருப்பேன். ஆனால் நீ உன் மனதில் பட்டதை அப்படியே மறைக்காமல் என்னிடம் கூறிவிட்டாய். அதோடு ஜலாலை தெரிந்து வைத்திருப்பதை நினைத்தால் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. நீ ஜலாலிடம் இருக்கும் செல்வங்களை மட்டும் பார்க்கவில்லை, அவனிடம் என்ன இல்லை என்பதையும் நீ நன்றாகவே அறிந்து வைத்திருக்கிறாய். அல்லாவின் கருணை இருந்தால் நீ வந்திருக்கும் இந்த சுப வேளையில் ஜலால் தொலைத்துவிட்டு அவனது இதயம் அவனுக்கு திரும்ப கிடைக்கும். நான் சென்று வருகிறேன் மருமகளே, நீ ஓய்வெடுத்துக்கொள். உனக்கு தேவையான அனைவற்றையும் மகாமங்கா பார்த்துக் கொள்வார். அவர்கள் சண்டையிடுகிறார்களே, யாராவது சென்று தடுக்கலாமே. அதற்கெல்லாம் அவசியமில்லை, நீ அவற்றையெல்லாம் கண்டு கொள்ளாதே. இந்த அந்தப்புரத்தில் அனைத்து பிரச்சனைகளையும் ருக்கையா பேகமே பார்த்துக் கொள்வார். அவரது முடிவுகளில் தலையிடுவது அவருக்கு சிறிதளவும் பிடிக்காது. ருக்கையா பேகமா? ஆமாம், ருக்கையா பேகம். சயன்ஷாவிற்கு அனைவரையும் விட இவர் மிகவும் முக்கியமானவர். சயன்ஷாவின் கட்டளைக்கு ஈடாக அவரின் கட்டளைகளையும் மதிப்பார்கள். அது பஞ்சு மெத்தையாகட்டும் இல்லை தொங்குகின்ற விளக்குகளாகட்டும், ருக்கையா பேகம் அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் உடனடியாக மாற்றிவிடப்படும். பழையவைகளை எங்களுக்கு கொடுத்து விடுவார்கள். அது மட்டுமா, சயன்ஷாவை அவர் சொல்லைத்தான் கேட்பார். ருக்கையா பேகத்தை எதிர்த்தாலோ அவரை வணங்காவிட்டாலோ அதற்கு தண்டனை, உயிரிழக்க நேரிடும்.